எனது அன்பு நேயர்களே, வணக்கம். 59 ஆண்டுகளுக்கு பின்பு மகர ராசிக்கு என்ன சிறப்பு? 59 ஆண்டுகளுக்கு பின்பு குரு பகவான் மிக நெருக்கமாக பூமியில் உள்ள அனைத்து ராசியினருக்கும் ஒரு அருளை தர வருகிறார். அதிலே இப்போது மகர ராசிக்கு ஒரு சிறப்பு அமைகிறது. மகர ராசிக்கு 8 மற்றும் 9 இடங்களிலே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழக்கூடிய கிரக சஞ்சாரம் இணைவுகள் எல்லாம் உங்களுக்கு சில விஷயங்களை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறது. அதை நீங்கள் பெற தயாராக இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை பற்றித்தான் இந்த பதிவு. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து கிரகங்கள் நல்ல விஷயங்களையும் சரி கெட்ட விஷயங்களையும் சரி தருகிறது. பிற்காலத்திலே வரக்கூடிய நல்லது கெட்டதற்கு இப்போது நாம் செய்யக்கூடிய விஷயம்தான். வங்கியிலே பணம் போட்டு வைத்திருந்தால் நாம் சென்று எடுக்கலாம் பிற்காலத்திலே. அதேபோல் நம்முடைய இந்த பிறவி முற்பிறவியிலே நல்ல வினைகளை செய்து நல்ல கர்மங்களை செய்து அதனால் புண்ணியங்களை சேர்த்து வைத்திருந்தால் எப்போது வேண்டுமானாலும் அந்த புண்ணியத்தை வித்ரா செய்து கஷ்டகாலத்திலே தப்பித்து கொள்ளலாம். இப்போது ஏதேனும் சில சிக்கல், காம லீலா வினோதம் என்று ஏன் போட்டிருக்கிறேன் என்றால், தற்சமயத்திலே சுக்கிரன் சந்திரனோடு இணைந்து அஷ்டமஸ்தானத்திலே உங்களுக்கு காதல் சார்ந்த விஷயத்திலே ஏதேனும் மது மாது என்ற விஷயங்களில் ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி உங்களை மயக்கக்கூடிய ஒரு நிலையை தரக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கும். அது விரைவிலேயே உங்களுக்கு நஷ்டத்தை தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். ஆகையினாலே எச்சரிக்கை என்பது மிக மிக தேவை. ஏனென்றால் ஜென்மச்சனியிலே மரண கிணறுக்குள் வாகனம் ஓட்டுவான் பாருங்கள், சர்க்கஸிலே பார்த்திருப்பீர்கள். அதுபோன்று மிக தைரியமாக சாதுரியமாக நுட்பமாக பொறுமையோடு உங்களுடைய அந்த வாழ்க்கை என்னும் வாகனத்தை ஓட்டி கொண்டிருந்தீர்கள். சுற்றி இடத்திற்குள்ளே சுற்றி கொண்டே இருந்தீர்கள். எப்போது இதிலிருந்து வெளி வரப்போகிறோம் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் கவனத்தோடு வந்தவர்களெல்லாம் பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் பட்ட பாடிலிருந்து, அதாவது வந்த பிரச்சனையே மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருந்த நிலைகளெல்லாம் மாறத் துவங்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே முக்கால்வாசி பிரச்சனைகளெல்லாம் ஓய்ந்து விட்டது. இனி உங்களுடைய முயற்சியின் காரணமாக அசுர வெற்றியை பெறக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் அஷ்டமஸ்தானத்திலே சுக்கிரன் சந்திரன் இணைவு, அதாவது நான் இந்த பதிவை உங்களுக்கு தரக்கூடிய இந்த காலத்திலே இந்த இணைவு என்பது உங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்திலே, அது தேவையில்லாத ஒரு விஷயமாக கூட இருக்கலாம், உணவாக கூட இருக்கலாம், ஒவ்வாமை தரக்கூட உணவாக இருக்கலாம், அலர்ஜி ஏற்படுத்தி விடக்கூடிய உணவாக இருக்கலாம். ஒரு பழம் சாப்பிட்டால் உங்களுக்கு அது ஒத்துக்காது என்று இருக்கும், ஆனால் அந்த பழம் மிகவும் பிடித்திருக்கும், அப்படி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். ஆணோ பெண்ணோ எதிர்பாலின காதல் எல்லை மீறக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அப்படி கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்திலே அதை அடைய துடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கிடைக்கவில்லை என்றால் கிரகங்கள் நல்லது செய்கின்றது என்று, தேவையில்லை என்று உங்களுக்கு முடிவு செய்திருக்கிறது என்று விட்டுவிட்டு வளர்ச்சிக்கான தொழில் சார்ந்த வேலைகளிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். மாணவ பருவத்திலே பதின் பருவத்திலே இருக்கிறீர்கள் என்றால் டீனேஜ் பிள்ளைகளுக்கு இன்று தெரியாத விஷயமே இல்லை என்று சொல்லலாம். பெரியவர்களுக்கே பாடம் எடுக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்து விட்டார்கள். கை அளவு இருக்கக்கூடிய அந்த சின்ன கருவி செல்ஃபோன், அதன் மூலமாக உலகத்தை தேவையான விஷயமும் சரி தேவையற்றதையும் தெரிந்து கொள்கிறார்கள். ஆகையினாலே தேவையற்ற விஷயத்தை நிச்சயமாக உங்களுடைய பெற்றோர் மகர ராசி அன்பர்களாக இருந்து அவர்கள் கல்வி சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள், அதாவது பள்ளிக்கூடத்திலோ அல்லது கல்லூரியிலோ இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் செய்வது ஒரு கண்காணிப்பின் கீழ், நீங்களே அதை கண்காணிப்புக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் தாய் தந்தையரிடம் உங்களுடைய ஆசிரியரிடம் குருவிடம் சென்று நான் இதை செய்கிறேன் இது சரியா தவறா என்று அதை அறிந்து செய்யுங்கள், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வரக்கூடிய இன்னும் சில நாட்களிலே வக்ர புதனோடு மறைந்த சுக்கிரன் சூரியனோடு இணையக்கூடிய காலம் 9 இடத்திலே,
இது அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்த இருக்கிறது. என்ன என்ன செய்ய வேண்டும் என்று மிகச் சுருக்கமாக சொல்கின்றேன். நான் கணித்த அளவிலே முழுவதுமாக பதிவு தர வேண்டும் என்றால் அது குறைந்தது ஒரு மணி நேரத்தை தாண்டி சென்று விடும். அந்த அளவிற்கு பொறுமை இப்போது கலிகாலத்தில் யாருக்கும் இல்லை. ஆகையினாலே சுருக்கமாக சொல்கிறேன், குருவின் சம சப்தம பார்வை, நெருக்க பார்வை, 59 ஆண்டுகள், சற்றேறக்குறைய 59-60 ஆண்டுகளுக்கு பின்பு 7ஆம் இடத்திலே அப்படி ஒரு நெருக்கமான பார்வை, பூமியோடு பார்க்கும்போது நாம் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பார்க்கும்போது அவ்வளவு நெருங்கிய குருவினுடைய பார்வை அருள். அந்த ஒளியானது பண்படுத்தி நல்லதை உங்களுக்கு தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. மகர ராசி, மகர லக்ன அன்பர்களுக்கு உங்களுடைய கல்வியை மிக சிறப்பாக, நீங்கள் கல்வி மூலமாக அருமையான ஆதாயங்களை பெறக்கூடிய நேரம் துவங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த புரட்டாசி முதல் வாரம் அல்லது செப்டம்பரின் கடைசி வாரத்திற்கு இந்த பலன்களை நீங்கள் பொருத்தி கொள்ளலாம். இப்போது செய்யக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்நாளை தொடர்ந்து உங்களுடைய வாழ்நாளிலே அது பலனளித்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 5ஆம் இடத்திலே ஆற்றலை நிறைக்கக்கூடியது, அது காதல் காமத்திலும் கூட ஆற்றலை நிறைத்துவிடும். அதை தவிர்த்துவிட்டு எதில் ஆற்றல் தேவையோ, ஒரு காவல் விஷயத்திலோ, ஒரு இராணுவ பணியிலே சேர வேண்டும் என்ற ஆற்றல், அந்த விஷயத்திலே உங்களுடைய ஆற்றலை காட்டுவது, கல்வியிலே தொடர்ந்து உழைப்பது, அதாவது தூக்கத்தை குறைத்து உழைப்பது, உங்களுடைய சக்தியை தாண்டி உழைக்கக்கூடிய அந்த உழைப்பு சனி பகவானுக்கு பிடிக்கும். உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருந்து உங்களுக்கு உடல்நலத்தை இப்போது தேற்றுவார். உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். உங்களுக்கு பணவிரய சூழ்நிலைகள் எல்லாம், வேறு கிரகங்கள் இருக்கிறது, சூட்சும கிரகங்கள், அவை இப்போது சீராகி கொண்டு சரியாகி கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே கவலைப்பட வேண்டாம். 10ஆம் இடத்திலே கேது இருக்கிறார், விநாயகர் வழிபாடு உங்களை உயர்த்தப் போகிறது. 11-12 இந்த இடங்களிலே உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை இருந்து கொண்டு இருக்கப் போகிறது மார்ச் மாதம் வரை. ஆகையினாலே நிச்சயமாக உங்கள் ஆற்றலை லாபமாக மாற்றி அதிலே வரக்கூடிய அந்த லாபத்தை உடனடியாக ஒரு முதலீட்டிலே போடுங்கள். ஒரு தொழில் அமைந்தால், ஒரு வேலை அமைந்தால் உடனடியாக அதிலே சேர்ந்து அதிலே லாபத்தை அடைந்து அதில் வரக்கூடியதை ஏதேனும் ஒரு முதலீடுகள் செலவு செய்வது, அல்லது நல்ல காரியங்களுக்கெல்லாம் சற்று குறைந்த அளவிற்காவது பணத்தை செலவு செய்வது. குறிப்பாக இந்த நேரத்திலே நல்லெண்ணெய் வாங்கி கோயில்களுக்கு தீபம் ஏற்ற கொடுங்கள். கோயிலுக்கு தீபம் விளக்கு ஏற்றுவதற்கு கொடுப்பது மிக சிறப்பாக உங்களுக்கு பலன்களை தரும். நிச்சயமாக பித்ரு காரியங்களை தவறாது செய்வது சிறப்பை தரும். இந்த மாதத்திலே ராகு 4ஆம் இடத்திலே இருக்கிறார். ராகு சனியைப் போல்தான் செயல்படுவார். ஆகையினால் அங்கு இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிநாதனை போன்ற ஒரு செயல்பாட்டில் இருக்கும்போது, உங்களுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கும்போது நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். அவையெல்லாம் ஏற்கனவே நீங்கள் வாங்குவதற்கு முடிவு செய்து வைத்திருந்தீர்கள் என்றால் இந்த காலகட்டத்திலே பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் புதிதாக வீடு கூடி போவதெல்லாம் சற்று தவிருங்கள் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முன்னர் பதிவிலேயே. அஸ்தமனம் ஆகியிருக்கக்கூடிய அந்த சுக்கிரன், அதுவும் மகர ராசிக்கு யோகங்களை அள்ளித்தரக்கூடியவர், அஸ்தமனமான நிலையிலே எப்படி மேலும் வருங்கால வாழ்க்கையிலே 7.5 சனியிலே ஜென்மச்சனியின் கடைசி கட்டத்திலே இருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்ன அன்பர்கள், சனி பகவான் இப்போது சற்றேறக்குறைய மகரத்தில் 25 டிகிரியை கடந்து கொண்டிருக்கிறார். இந்த சமயத்திலே உங்களுடைய உடல் நலத்திற்கு எந்த குறைவையும் தரப்போவதில்லை உங்களுடைய ராசிநாதன். ஆனால் நிச்சயமாக உடற்பயிற்சி, ஜிம்மில் சேர்வது போன்ற விஷயங்களிலே நீங்கள் ஈடுபடுவீர்கள். இப்போது உங்களுடைய நண்பர்களோ அல்லது இல்லத்தில் உள்ளவர்களோடு சேர்ந்து தேவையற்ற பயணங்கள், உல்லாச பயணங்கள் என்று துவங்கி சென்று வருவது சிறப்புத்தான். அதிலும் ஏதேனும் ஒரு கோயில் குளத்திற்கு சென்று வருவது, நீராடுவது, புனித நீராடுவது, இவையெல்லாம் சிறப்பை நிச்சயம் தரும். ஆனால் அதற்காக அதிக பணத்தை செலவழிக்க கூடாது. நிச்சயமாக இந்த வாரத்திலோ அல்லது இந்த புரட்டாசி மாதத்திலே நிச்சயம் அப்படி செலவு செய்யாதீர்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நிச்சயமாக பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடை தவறாமல் செய்யுங்கள். உங்களுடைய பணி சூழ்நிலை, வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு அரசு வேலையில் இருந்தீர்கள் என்றாலும் சரி, அல்லது உங்களுக்கென்று ஒரு சுய தொழில்,
ஒரு மருத்துவம் படித்துவிட்டு மருத்துவராக ஒரு கடை வைத்து பார்க்கிறீர்கள் என்றால், சாதாரணமாக ஒரு இடத்திலே இருந்து வருபவர்களுக்கு அவர்களுக்கான சர்வீஸ் சேவையை ஆற்றுகிறீர்கள் என்றாலும் கூட இப்போது சற்று சவால்கள் கூடக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவற்றை நீங்கள் நிதானமாக கையாளும் போது சிறப்பான வளர்ச்சி, வருங்காலத்திற்கான வளர்ச்சி அமைந்துவிடும். வெளிநாட்டிலே படிக்கச் செல்லக்கூடிய அந்த இனிமை ததும்பும் அற்புத கனவுகளோடு இருக்கக்கூடிய மகர ராசி, மகர லக்ன அன்பர்கள் நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். செல்லக்கூடிய ஊர்களுக்கு சில விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும், ஆன்லைனிலோ அல்லது ஆஃப்லைனிலோ. அப்போது அதை நீங்களே பூர்த்தி செய்துவிட்டு அதை சரிபார்த்து பின் சமர்ப்பிக்கவும். இல்லை என்றால் அதிலே ஏதேனும் ஒரு சிறு கோளாரோ தவறோ காரணமாக விஷயங்கள் நிராகரிக்கப்படக்கூடிய அமைப்பை தவிர்த்து விடுங்கள். சனிக்கிழமை கோயிலுக்கு செல்வது, பெருமாள் வழிபாடு செய்வது, இல்லையென்றால் வீட்டிலேயே இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது, இவற்றையெல்லாம் தவிர்க்காமல் செய்யுங்கள். தனிமை சூழ்நிலைகளை தவிருங்கள். அப்படி தனிமையாக இருந்தால் நல்ல விஷயங்களை மட்டும் யோசிக்கக்கூடிய நேரம். ஏனென்றால் சூரியன் 9 இடத்திலே பயணம் செய்கிறார், கன்னிகா ராசியிலே இருக்கிறார் என்னும் போது அப்போது உங்களுக்கு அந்த தனிமையிலேயே ஏதேனும் டிசப்பாயின்ட்மெண்ட், இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை, 7 ஜென்மச்சனி காலத்திலே என்று ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக யோசிப்பது மன சஞ்சலத்தை நீக்குவதற்கு அருமையான விஷயமாக நான் சொல்கிறேன். தனிமையை தவிர்ப்பது நல்லது. இல்லையென்றால் அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு பிடித்த பக்தி கருத்துக்களையோ, உங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ, அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி யூடியூபில் பல பதிவுகள் இருக்கிறது, போட்டு பாருங்கள். மற்றவர்களை ஆதாரமாக வைத்தே செயல்பட வேண்டும். மற்றவர்களை நம்பியே இருக்கிறீர்கள் என்றால் யாரையும் நம்பாமல் தனித்து உங்களால் செயல்பட முடியும். அப்படி ஒரு பலத்தை சனி பகவான் தருகிறான் என்று அந்த நிலைக்கு வாருங்கள். யாரை பற்றியும் கவலைப்பட்டு அவர்களுக்கு அதிகமாக மரியாதையை தந்து ஹியூமிலியேஷன், அவர்கள் உங்களை மரியாதை குறைவாக நடத்தக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் செல்லாமல் இருக்க வேண்டும். எந்த விதமான போக்குவரத்தாக இருந்தாலும் சற்று கவனமாக இருங்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே சற்று கூடுதல் கவனம் தேவை, கூடுதல் உழைப்பு தேவை. உங்களுடைய மூத்தோர் முன்னோர் அந்த தொழில் சார்ந்த வல்லுநர்களுடைய அறிவுரை தேவை என்று நான் பல மாதங்களாக சொல்லி வருகிறேன். அவற்றை தவறாது நீங்கள் செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வரக்கூடிய வாரங்களிலே அருமையான நிலையிலே சந்திரன் பயணிக்கக்கூடிய சமயத்திலே வரக்கூடிய பணத்தை சேர்த்து வைப்பதற்கான நிலைகளை பாருங்கள். தேவையற்ற அலங்கார பொருட்களை எல்லாம் வாங்கி பெரும்பாலும் பெண்கள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு அலங்காரம் வேறு, அழகு என்பது வேறு. அழகை கூட்டுவதற்கு சிறிது ஒப்பனை என்பது செய்து கொள்ளலாம், ஆனால் அலங்காரப்படுத்தி கொள்வது என்பது வித்தியாசமான விளைவுகளை இந்த சுக்கிரன் மறைவு நேரத்திலே தரும். ஆகையினால் ஸ்கின் டிசீஸ், சருமம் சார்ந்த நோய்கள் வருவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, தேவையற்ற விஷயங்களிலே பணத்தை செலவழித்துவிட்டு பின்னர் தேவைகளுக்கு தேடுவது என்பது அந்த அறிவில் சார்ந்த அறிவார்ந்த விஷயம் கிடையாது. ஆகையினாலே எது தேவையோ அதை நிச்சயம் செய்யுங்கள், தேவையற்ற விஷயத்தை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய வேலையிலோ தொழிலிலோ எது தடங்கள் என்று உங்களுக்கு தெரியும், அதை தகர்த்தெறிந்துவிட்டு அதை துடைத்தெறிந்துவிட்டு நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டிய நேரம். நண்பர்களோடு சேர்ந்தோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே கூட தேவையற்ற எந்த ஒரு பயணத்தையும், பலன் தராத பயணத்தையும் செய்யாதீர்கள். ஒருவன் பணம் தருகிறேன் என்று சொன்னால் மட்டும், போனால் பணம் கிடைக்கும் என்றால் மட்டுமே அந்த பயணத்தை செய்ய வேண்டும். ஃபோன் பண்ணால் எடுக்கவில்லை என்று சென்று பார்த்து வருகிறோம் என்று கிளம்புவது வீண் விரயங்களை தரும். ஆகையினாலே 9 இடத்திலே புதன் பயணப்படக்கூடிய காலத்திலே சற்று இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். இந்த நேரத்திலே உங்களுடைய முடிவு என்பது சரியாகத்தான் இருக்கும், 99%. 1% சந்தேகம் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படுகிறது அல்லவா, அதற்குத்தான் அது சார்ந்த வல்லுநர்களை கேளுங்கள் என்று நான் சொன்னேன். 9 இடத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நீச்ச பங்க ராஜயோகம் உங்களுக்கு வளங்களை அள்ளித்தரும். அதுவோடு மட்டுமல்லாமல் குருவின் பார்வை பலம்,
குரு பார்க்க கோடி நன்மை, ஆகையினாலே கோடிகளிலே குவிக்க திட்டத்தை தீட்டினீர்கள் என்றால் அவையும் சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தால் மிக மிகச் சிறப்பாக இருக்கும். எது அடிமைப்படுத்துமோ, எது கெட்ட பெயரை தருமோ, அந்த ஆசையிலே இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டிய காலம் இந்த காலம். நிச்சயமாக அப்படிப்பட்ட எந்த விஷயத்திலும் நீங்கள் சென்று சிக்கக்கூடாது. தற்சமய சூழ்நிலையிலே சுக்கிரன் உங்களுக்கு வளங்களை அள்ளித்தருகிறார். சொத்து சேரக்கூடிய அமைப்பை இந்த நாளிலே ஏதேனும் ஒன்று செய்தீர்கள் என்றால் நிச்சயம் பிற்காலத்திலே இந்த செயல் உங்களுக்கு ஒரு சொத்தை சேர்க்கும். பிரிஸ்டீஜ், கௌரவம், சமுதாய அந்தஸ்து கூடும். அதே சமயத்தில் இந்த நேரத்திலே வரக்கூடிய நட்பு, அதாவது உங்கள் ஆணாக இருந்தால் ஆண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெண் பெண் நண்பர்களோடு சேர்ந்தாலும் சரி, அல்லது ஆண் பெண் எதிர்பார்க்கிற நட்பு என்றாலும் சரி, அது எல்லைகளை அந்த எல்லைகளுக்குள் இருந்தால் மட்டுமே நட்பாக இருக்கும். அதிகப்படியாக நட்பு என்பதும் கூட சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையிலே சற்று கவனம் கொள்ளுங்கள். இது மட்டும் உங்களுக்கு நிச்சயமாக சற்று கவனம் வைத்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கும். பெண்கள் அதிகப்படியான அலங்காரங்களை செய்து கொள்வதை குறைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதற்காக ஒப்பனை என்பதே வேண்டாம் என்றல்ல, அதிகப்படியான அலங்காரம், அழகை சற்று மெருகேற்றுவது வேறு, அலங்காரப்படுத்தி கொள்வது என்பது வேறு. ஆகையினாலே அந்த வித்தியாசத்தை புரிந்து உங்களுடைய வீட்டிலே சந்தோஷத்தை குவித்து கொள்வதற்கு சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய உடல் நலமும் தேரும். சொத்து வாங்குவதற்கான அந்த எண்ணம் வந்தாலே போதும், அது மிக மிக வெற்றியை உங்களுக்கு தரும். இப்போது உங்களுடைய முயற்சி, அந்த முயற்சி ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் மக்கர நிலையிலே பார்வை பலம் என்பது நீச்சபங்க ராஜயோகத்திலிருந்து வருகிறது. புதன் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறது அல்லவா, அந்த ஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய பலம், அதிலிருந்தும் அந்த மூன்றாம் இடத்திற்கு சூரியனுடைய பார்வையும் கிடைக்கிறது. சூரியன் குரு இணைவு என்பது 59 ஆண்டுகள் கழித்து ஒரு பவர்ஃபுல் ரெஃப்ளெக்ஷன், அந்த ஒளி சேர்க்கை என்பது ஒரு பிரம்மாண்ட நிலைக்கு வெற்றியை தரும். ஆகையினாலே நிச்சயம் நல்ல எண்ணத்தை கொண்டு ஒரு தொழிலை அமைத்து கொள்ளவோ, கல்வியிலே சிறந்த நிலையை அடையவோ தொடர்ந்து பணி செய்யுங்கள். அதே சமயத்தில் எந்த விதமான காம லீலா வினோதங்களும் உங்களுக்கு நன்மை பயக்காது என்பதை மனதிலே நிலைநிறுத்தி கொள்ளுங்கள். காரணம், ஜென்மச்சனி விலகும்போது ஏதேனும் ஒரு தவறான நட்பை நல்ல நட்பு என்று காட்டி பார்ப்பார் சனி பகவான். அதற்குத்தான் ராசிநாதன் யோகாகாரகன் சுக்கிரன் மூலமாக ஒரு சூழ்ச்சி, ஒரு டெஸ்ட் கூட என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். சிக்காது சிறப்பாய் செயல்பட்டு வெற்றியை குவிப்பீர்களாக. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையிலே அவர்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.